Hi friends, welcome back to our LKM kitchen. நம்ம இன்னைக்கு LKM kitchenல என்ன ரெசிபி பண்ண போறோம் அப்படினா பலாப்பழம் ஐஸ்கிரீம். நார்மலா ஐஸ்கிரீம்னா சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இதில் நம்ம பலாப்பழத்தை வந்து ஆட் பண்ணும்போது பலாப்பழத்தோட ஸ்மெல்லாக இருக்கட்டும், அதனுடைய டேஸ்ட்டாக இருக்கட்டும், வேறு லெவலில் இருக்கும். நம்ம வந்து வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 15 சோலை பலாப்பழம் எடுத்துருக்கிறேன். ஒரு கப் மில்க் வந்து நான் வந்து காய்ச்சாத பால் எடுத்துருக்கிறேன், நீங்கள் வந்து காய்ச்ச பால்னாலும் ஓகே தான். ஒரு கப் சுகர், 2 ஸ்பூன் மைதா மாவு, அது கூட தண்ணியை ஆட் பண்ணி இந்த மாதிரி லிக்விடாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நம்ம வந்து பாலை ஆட் பண்ணிடலாம். பால் வந்து நமக்கு வந்து பொங்கக்கூடாது, ஸோ நம்ம அப்பப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கணும். இப்போ சுகர் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து வச்சுருக்கிற மைதா மாவு லிக்விடை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா கொதித்ததும் நமக்கு வந்து பால் வந்து பொங்கக்கூடாது, ஸோ இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எதுக்கு மைதா மாவு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு க்ரீமியாக இருக்கும், ஸோ அதுக்காண்டி தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு மிக்சியில் வந்து நம்ம வச்சுருந்த பலாப்பழத்தை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூடவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த பாலை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திக்காக இருக்குது நமக்கு வந்து பேஸ்ட் மாதிரி, ஸோ இது கூடவே நம்ம வச்சுருந்த பாலை ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த பாக்ஸில் நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாக்ஸில் இந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருந்ததை நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. நான் வந்து நைட்டு தான் ஐஸ்கிரீம் வந்து ரெடி பண்ணேன், ஸோ நைட்டு வந்து நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வைக்கணும். நான் நைட்டு பண்ணதுனால நைட்டு வந்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டேன். ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு மார்னிங் தான் எடுத்தேன். இப்போ மார்னிங் ஆயிடுச்சு, நான் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கும், நமக்கு வந்து குச்சை சாப்பிட்ற ஃபீலில் இருக்கும். ஸோ அதை வந்து மிக்சியில் போட்டு திருப்பியும் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீமியாக நமக்கு வந்து தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் ஐஸ்கிரீமாக இருக்கும். ஸோ இதை வந்து திருப்பியும் நம்ம அதே பாக்ஸ்க்குள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் ஃப்ரீசருக்குள்ளே வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த க்ரீமியான டெக்ஸ்சர் வந்து நமக்கு ஐஸ்கிரீமில் கிடச்சிருக்கு. நம்மளுடைய பலாப்பழம் ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதான், இதை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணலாம். நம்ம ஐஸ்கிரீம் வந்து பலாப்பழம் ஆட் பண்ணாமல் வேறு ஃப்ரூட்ஸை வச்சும் நம்ம இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணலாம், ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இவ்வளோதான் நம்மளுடைய ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டில் கார்னிஷ்க்கு வந்து மேலே வந்து நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படி சாப்பிடணும் போல் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து பலாப்பழம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால எல்லோ கலரில் இருந்தது ஐஸ்கிரீம் வந்து. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்கிறேன். வ
வாவ், சொல்லவே வேண்டாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.